ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கேசரி தாங்க நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி கேசரி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேசரிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, திராட்சை, முந்திரி, நெய், ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, கேசரி பவுடர். வாங்க நம்ம இப்போ வந்து கேசரி செய்யலாம். கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் நம்ம வந்து நம்ம திராட்சையும் முந்திரியும் வந்து வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக. நெய் சூடானதும் நம்ம வந்து முந்திரியை ஃபஸ்ட்டு போடலாம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க கேசரி செய்கிறது. பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து திராட்சை சேர்த்து பபுள்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து இந்த டைமில் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். திராட்சையும் முந்திரியும் மீதி வந்து நெய் கொஞ்சம் இருக்குது, அதில் வந்து நம்ம ரவையை வறுத்துக்கலாம். நெய்யிலே ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய்யில் வறுத்தா. நெய்யில் வறுக்கிறதுங்காட்டி நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி வந்து சூடு பண்ணலாங்க, கொதிக்க விடலாம். 1 கப் ரவைக்கு வந்து 2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். பாருங்கள், தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து லைட்டாக சால்ட் உப்பு ஆட் பண்ணலாம். கூடவே வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக கலருக்கு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து ரவை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், இதில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ரவை கூட தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கட்டி கட்டியாக வராத அளவுக்கு நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், எல்லா தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து கட்டி கட்டியாக ரவை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. சிம்மில் வச்சு தான் நான் செய்கிறேன். ரவையும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இந்த டைமில் நம்ம வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம வந்து 3/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணுறேங்க. சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, கட்டி கட்டியாக இல்லாத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா ரெடியாக இருக்குது. கடைசியாக நம்ம வந்து திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறோம். பொரித்து வச்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணுறேன். மீதி வச்சுருந்த நெய்யையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் சிம்மில் வச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு யாருனா வந்தாங்கன்னா டக்குன்னு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ரவா கேசரி செஞ்சிடலாம். எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். நெய், முந்திரி, திராட்சைலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக சுட சுட ரவை கேசரி ரெடி ஆயிடுத்து. இந்த வருஷத்தில் கடைசி வீடியோ இது. நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து இதை விட சூப்பரான வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சூப்பராக கேக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.